என்ன சம்பந்தி, ஆத்துல தண்ணியவே காணோம். சம்பந்தி, நீங்க ஒக்கனேக்கல்ல காலடி எடுத்து வச்ச உடனே மைசூர்ல மழை பெய்ய ஆரம்பிச்சான். நாளை கால டாக்டர் மாப்பிள என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டும் போது வெள்ள வரத்துக்கும் சரியா இருக்கும். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். பாண்டி சார், நாளை காலைல கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டீங்களா? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அப்புறம் சம்பந்தி, நான் உங்களுக்கு போட்டு கொடுத்த ரூம் எல்லாம் வசதியா இருக்கா? பாண்டி சார், உங்க லெவலுக்கும் உங்க ஊர் லெவலுக்கும் இது என்னவோ ஓரளவுக்கு ஓகே தான், ஆனா எங்க அக்கா லெவலுக்கு தான் இது ரொம்ப குறைச்சல். பொன்னேரி சுஜாதா, நாம தான் நம்ம சம்பந்தி நமக்கு ஈக்குவலா கொண்டு வந்திருக்கமே, இப்படி பேசலாமா? சம்பந்தி, நாளைக்கு கல்யாணம் நடக்க போற கோயிலுக்கு போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருமா? வணக்கம், வாங்க சம்பந்தி. சம்பந்தி, கோயிலுக்கு போயிட்டு வந்துருமா? போலாம். முன்னாடி கட்ட முப்பாட்டம் கோயில், நீங்க என்ன நினைச்சு வேண்டீங்களோ அது நிச்சயமா நடக்கும்ன்றது இந்த ஊர்க்காரங்க நம்பிக்கை. நல்லா வேண்டிக்கங்க, நீங்க நல்லா இருந்தாதான் என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும். ஐயோ, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சே சம்பந்தி. என்னங்க? மன்னிக்கணும் சம்பந்தி, முதல்ல வேற மாதிரி வேண்டிக்கிட்டேன். எப்படி? நீங்களும் உங்க தங்கச்சிகளும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா இப்போ நான் வேற விதமா வேண்ட போறேன். அதாவது என் மகனும் உங்க தங்கச்சியும் நூறாண்டு காலம் வாழணும்னு வேண்டிக்க போறேன். நல்லா வேண்டிக்க. அம்மா தாயே, எல்லாரும் நல்லா இருக்கணும். இங்க பாருங்க சம்பந்தி, பணக்காரங்கனாவே அவங்க நெஞ்சில ஈரம் இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு நாள் அப்படிதான், ஆனா உங்களை பார்த்த பிறகு அது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத உணர்ந்துட்ட சம்பந்தி, உணர்ந்துட்ட. எம்மாடி, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறதே தெரியல. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னங்க, கார்ல பாக்ஸ் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் நில்லுங்க. சுஜாதா, நீ போய் எடுத்துட்டு வா. அக்கா, நகைய தாலி கட்டும் போது போடலாம்ல? ஓடி. சரிக்கா. இத பாருங்க சம்பந்தி. என்னங்க சம்பந்தி இது? எல்லாம் உங்க தங்கச்சிக்குதான். நல்லா இருக்கா? என்ன சம்பந்தி அப்படி பாக்குறீங்க? தங்கமும் வைரமும் தான், எல்லாம் உங்க தங்கச்சிக்குதான். இதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதான் மாமியார் வீட்டுல கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே? சம்பந்தி, தாய் வீட்டு சீதனமா உங்க தங்கச்சிக்கு என்ன போட போறீங்கன்னு நாங்க ஒரு நாடு எதிர்பார்க்கவும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆனா இப்போ மாமியார் வீட்டு சீதனமா இத நான் கொடுக்கறேன். இத வாங்கிட்டு போய் நாளைக்கு நல்ல அலங்காரம் பண்ணி அம்மன் மாதிரி கூட்டிட்டு வாங்க. இத கோயில்ல தாலி கட்டி அவளை சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க. இந்தாங்க, வாங்கிங்க. வாங்க, உங்களெல்லாம் நான் ரூம்ல பத்திரமா விட்டு இந்த நகையை நான் பத்திரமா வீட்டுக்கு எடுத்து போறேன்.